ருத்ரன் தொடர்கிறது. சிவபூஜை விதிமுறைகள். இதுவரை சிருஷ்டி நிறுவனத்தை சொன்னேன். இனி எந்த சரித்திரத்தை கேட்டால் பிறவிக்கட்டு ஒழியுமோ அந்த மங்களகரமான சரிதத்தை சொல்லுகிறேன். ஒரு சமயம் தட்ச பிரதாபதிக்கும் பிரஜாபதிக்கும் சிவபெருமானுக்கும் துவேஷம் உண்டாகிவிட்டது. அதனால் தட்ச பிரஜாபதி ஆத்திரமும் அகம்பாவமும் கொண்டு சிவபெருமானை தவிர மற்ற தேவர்களையும் மகரிஷிகளையும் வரவழைத்து ஒரு யாகம் செய்தான். தட்சகுமாரியும் சிவபெருமானின் பத்தினியுமான தாட்சாயணி அதை அறிந்ததும் தன் தந்தை தன்னை யாகத்திற்கு அழைக்காமல் இருந்தும் கூட அவன் செய்யும் யாகத்தை பார்க்க விரும்பி சிவபெருமானிடம் விடை பெற்று தட்சனது மாளிகையை அடைந்தாள். தட்சனோ அவளை தன் புதல்வி எனவும் கருதாமல் சிவநிந்தையோடு அவளை அவமதித்து ஏசிவிட்டான். அதனால் தாட்சாயணி துக்கப்பட்டு அவமானம் தாங்காமல் தன் தேகத்தை நீத்து விட்டாள். இந்த செய்தியை சிவபெருமானின் அறிந்ததும் அளவிலாத கோபம் கொண்டு வீரபத்திரரை அனுப்பி அந்த தட்சனின் யாகத்திற்கு இடையூறு விளைவித்து அழிக்கும்படி செய்து தேவர் முனிவர் முதலானவர்களை தண்டித்தார். அதனால் தேவர் முதலானவர் மனம் வருந்தி குறை கூற சிவபெருமான் மீண்டும் அவர்களை உயிர் பெற செய்து திருவருள் புரிந்தார். இஷ்டபோகங்களை கொடுத்து அனைவருக்கும் நன்மைகள் இயற்றுபவளான தாட்சாயணியின் தேகத்தில் உண்டான ஜுவாலையானது ஹிமோர்கிரியில் விழுந்தது. அந்த ஜுவாலாமுகியே சகல இஷ்டங்களையும் கொடுக்க வல்லது. அந்த பிறகு அந்த ஜுவாலாமுகி இதய இமய மன்னனான பர்வதராஜனுக்கும் அவனுடைய மனைவியான மேனை என்பவளுக்கும் புத்திரியாக அவதரித்தாள். அந்த ஜுவாலாமுகியே பர்வதத்தில் அவதரித்த காரணத்தால் பார்வதி என்னும் பெயரை பெற்றாள். அவள் சிவபெருமானை விரும்பி வழிபட்டு நன்றாக பூஜை செய்து அவரையே தன் நாயகனாக அடைந்து தன்னை அண்டிய அனைவருக்கும் விருப்பங்கள் அனைத்தையும் வழங்குகிறாள். நீங்கள் எதை கேட்டீர்களோ அதை சொல்லிவிட்டேன். இந்த சரிதத்தை கேட்பவர்களுடைய சகல பாபங்களும் நீங்கும் என்றார். அப்போது நைமிசாரண்யவாசிகளான முனிவர்கள் அவரை நோக்கி, சூதமா முனிவரே, சிவசரிதத்தை கேட்க நாங்கள் மிகவும் ஆவலுள்ளவராக இருக்கிறோம். சிவபெருமானை எப்படி பூஜிக்க வேண்டும்? முற்காலத்தில் அம்முறைப்படி பூஜித்தவர்கள் யார்? அப்பூஜையில் மகிழ்ந்த சிவபெருமான் யாருக்கு பிரசன்னமாகி என்னென்ன பலன்களை கொடுத்தார்? பார்வதி தேவியார் செய்த தவம், அவரது திருமணம், திரிபுராகரவதம், ஜோதிர்லிங்கங்களின் உற்பத்தி, ஜோதிர்லிங்கங்கள் எத்தனை விதம், அவற்றை தரிசிப்பதால் ஏற்படும் பயன்கள், நான்கு வர்ணத்தார்கள் எப்படி சிவபூஜை செய்ய வேண்டும் என்பனவற்றையெல்லாம் எவ்வாறு உங்கள் குருவான வியாச மகரிஷியிடம் கேட்டு தெரிந்து கொண்டீர்களோ அவ்வாறே விளக்கமாக எங்களுக்கும் சொல்ல வேண்டும் என்றார்கள். சூதகமாமுனிவர் முறையாக பதில் சொல்ல துவங்கினார். ஞானசீலர்களே, நீங்கள் கேட்ட விஷயங்களை முன்பு ஒரு முறை சனத்குமாரரிடம் வியாச முனிவர் கேட்கின்றார். உபமன்யு முனிவரும் கேட்டிருக்கிறார். பிறகு வியாச முனிவர் சனத்குமாரரிடம் சிவபூஜா விதிமுறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டு உலக நன்மைக்காக எனக்கு சொன்னார். எந்த விஷயமானது ஸ்ரீகிருஷ்ணனால் மகாத்மாவான உபமன்யு முனிவரிடம் கேட்கப்பட்டதோ அதை சொல்கிறேன். அதை சுருக்கமாக என் புத்தி கேட்டிய வரையிலும் சொல்கிறேன். இதை விரிவாக சொல்ல வேண்டுமானால் பல ஆண்டுகள் ஆகும். ஆகவே சுருங்க சொல்கிறேன், கேளுங்கள். சுகம் பெற விரும்புகிறவன் அவனது சர்வ இஷ்டங்களும் கைகூடி வருவதற்காக அனாதியான சிவரூபத்தை மிகவும் பக்தியோடு பூஜிக்க வேண்டும். ஒருவன் சிவபெருமானை எத்தனை காலம் பூஜை செய்யவில்லையோ அவனுக்கு அத்தனை காலமும் தரித்திரம், ரோகம், துக்கம் சத்ருபயம் முதலிய நான்கு வகையான பாவங்கள் சூழ்ந்து கொண்டு மிகவும் தொல்லைப்படுத்தும். சிவபெருமானை பூஜித்த உடனேயே எல்லா விதமான துன்பங்களும் மறைந்து போகும். சுகத்திற்காகவும் சந்ததிக்காகவும் கிடைத்ததற்கரிய மனித பிறவியை அடைந்தவன் மகாதேவனை பூஜிக்க வேண்டும் அல்லவா? பூதேவர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர் ஆகிய நான்கு வர்ணத்தாருக்குளும் சாஸ்திரப்படி முறையாக பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து மேகவர்ணரே, நான்கு திருக்கைகளை உடையவரே,
பக்தர்களின் பயத்தை போக்குபவரே உம் அழகான உருவம் என் மனதில் எப்போதும் வாசம் புரிய வேண்டும் என்று விஷ்ணுவையாவது குருவையாவது சோஸ்திரம் செய்த பிறகு தீர்த்தங்களை ஸ்மரணை செய்து எழுந்து தென் திசையில் ஓர் ஏகாந்தமான இடத்தில் மலஜலம் கழித்துவிட்டு சுத்தமான மண்ணை பிராமணன் 5 தடவையும் சத்ரியன் 4 தடவையும் வைசியன் 3 தடவையும் சூத்திரன் 2 தடவையும் கிரமமாக எடுத்து கைகால்களை அலம்பிக் கொள்ள வேண்டும். இந்த மிருத் கிரகண சௌசாதி விஷயங்களில் 4வது வர்ணத்தாரைப் போல பெண்களும் செய்ய வேண்டும். பிறகு வேதியன் 12 அங்குல அளவும் சத்ரியன் 11 அங்குல அளவும் வைசியன் 10 அங்குல அளவும் சூத்திரன் 9 அங்குல அளவும் கொண்ட பற்குச்சிகளால் ஸ்மிருதிகளில் சொல்லியபடி கை கொண்டு காலதோஷத்தை விசாரித்து பல் துலக்கி தீர்த்தங்களில் எந்தெந்த குலத்தினருக்கு எப்படி எப்படி ஸ்நானம் செய்ய வகுத்திருக்கிறதோ அவ்வாறே தேச காலங்களுக்கு மாறுபாடில்லாமல் மந்திரங்களுடன் நீராடி சூரிய உதயத்திற்கு 3 நாழிகை முன்பே செய்ய வேண்டும். ஸ்நானம் செய்த இடத்தில் முதலில் ஆச்சமனியம் செய்துவிட்டு தூய ஆடை உடுத்தி ஜன நடமாட்டம் இல்லாத இடத்தில் சந்தியாவந்தனம் முதலானவற்றை அந்தந்த ஜாதியாருக்கு விதித்துள்ளபடி செய்து பிறகு பூஜையை தொடங்க வேண்டும். மனதை ஒருமுகம் நிலைமைப்படுத்தி கொண்டு பூஜா கிரகத்தில் பிரவேசித்து பூஜைக்குரிய பொருள்களை சேகரித்து கொண்டு முறையாக சிவபெருமானை பூஜை செய்ய வேண்டும். முதலில் விநாயகரையும் பிறகு துவாரபாலகர்களாகிய பிறகு திக்பாலகர்களையும் பூஜித்துவிட்டு பிறகு பூஜா திரவியங்களின் அருகே அஷ்டதல பீடமாவது செய்து கொண்டு அதில் உட்கார்ந்து சிவபெருமானை பார்த்த வண்ணம் அடிக்கடி கைகளை சுத்தம் செய்து கொண்டு 3 முறை ஆச்சமனம் செய்து 3 முறை பிராணாயாமம் செய்ய வேண்டும். 5 முகங்களும் 10 புஜங்களும் கொண்டவராயும் நிர்மலமான ஸ்படிகக்கல்லுக்கு ஒப்பான ஒளியை உடையவர்களாயும் சர்வாபரண பூஷிதராயும் புலித்தோலை போர்த்தியவராகவும் இருக்கும் சங்கரனை தியானித்து அப்பெருமானின் ஸ்வரூபத்தை அடைந்து மனிதன் தன் பாவத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும். பரமேஸ்வரனை பூஜிக்கும் போது மந்திரத்தால் தேகசக்தி செய்து கொண்டு கிரமமாக மூல மந்திரத்தை நியாசம் செய்ய வேண்டும். எல்லாவிடத்திலும் பிரணவ மந்திரத்தால் 6 அங்கநியாசங்களையும் செய்ய வேண்டும். பிறகு சங்கல்பம் செய்து கொண்டு பூஜைக்கு ஆரம்பிக்க வேண்டும். பிராணாயாமம் 6 அங்கங்கள் என்றால் இதயம், சிரசு, சிகை, கவச்சம், கண், அஸ்திரங்கள். முதலில் ஆசமனத்திற்காக ஏற்பாடு செய்த பாத்திரத்தையும் நவ கும்பங்களையும் சாஸ்திரப்படி ஸ்தாபிக்க வேண்டும். அவற்றை தர்பைகளால் மூடியவைகளாய் ஸ்தாபித்து தீர்த்தத்தால் புரோட்சணம் செய்து அப்பாத்திரங்கள் அனைத்திலும் குளிர்நீரை சேர்க்க வேண்டும். புத்திமானவன் சாஸ்திரத்தால் பார்த்து பிரணவ மந்திரத்தால் இனி குறிப்பிடும் பொருள்களை அந்தந்த பாத்திரங்களில் முறையே சேர்க்க வேண்டும். பாத்திய பாத்திரத்தில் விழாமிச்சை வேரும் சந்தனமும் ஆசமனிய பாத்திரத்தில் ஜாதி, சுகந்தை, வெட்டிவேர், கற்பூரம் ஆகியவற்றை பொடி செய்து சேர்க்க வேண்டும். மற்ற பாத்திரங்களில் சந்தனத்தையும் ஏலத்தையும் சேர்க்க வேண்டும். சிவபெருமான் பக்கத்தில் நந்தி ஈஸ்வரரை பூஜை செய்ய வேண்டும். வாசனை பொருட்களாலும் நறுமண மலர்களாலும் தூப தீபங்களாலும் இன்னும் பல விதங்களாலும் சிவபெருமானை பூஜிக்க வேண்டும். அப்போது உபாசகன் மிகவும் மகிழ்ச்சியோடு லிங்கத்திற்கு சுத்தி செய்து பிரணவம் முதல் நாமோந்தமாகிய சிவ மந்திரங்களை ஜபித்து, அதாவது நாமங்கள், சிவநாமங்கள் ஜபித்து பத்மாசனம் செய்து கொள்ள வேண்டும். அதன் கிழக்கு பக்கம் அனிமா, தெற்கு லகிமா, மேற்கு மகிமா, வடக்கு பிராப்தி, அக்னி, பக்ததளம், நிருத்தி பக்கம், ஈசத்வமயம், வாயு, திக்கு தளம், வசித்வஸ்வரூபம், ஈசானிய பக்கம் சர்வஜ்ஞத்வமயம், கர்ணிகையில் சந்திரனும், சந்திரனுக்கு கிழக்கு பக்கத்தில் சூரியனும், சூரியனுக்கு கிழக்கு பக்கத்தில் அக்னி தேவனும், திக்குகளில் இறுதியில் தர்மாதிகளையும் ஸ்தாபிக்க வேண்டும். 4 திக்குகளிலும் பிரகிருதி,
மகத், அகங்காரம், தத்விகாரம் என்னும் நான்கினையும் கர்ணிகா ரூபமான சந்திரனின் அருகே சத்வம், ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களையும் ஸ்தாபிக்க வேண்டும். முனிவர்களே, அதன் பிறகு சத்யோஜாதம் பிரபத்யாமி என்ற பரமேஸ்வரனை ஆவாகனம் செய்து வாமதேவ மந்திரத்தால் ரத்ன சிங்காசனத்தில் எழுந்தருளச் செய்து ருத்ரகாயத்ரியால் சாநித்தியம் செய்து அகோர மந்திரத்தால் நிரோதம் செய்து ஈசானஸ்சர்வ வித்யானாம் முதலான மந்திரங்களால் சிவமூர்த்தத்தை பூஜிக்க வேண்டும். வாமதேவாய நமக, ஜேஷ்டாய நமக, ஸ்ரேஷ்டாய நமக, ருத்ராய நமக, இதை போல மந்திரம் ஜபிக்க வேண்டும். இது தொடரும், சிவபூஜை விதிமுறைகள் தொடரும். நன்றி, வணக்கம்.